பார்க்கும்போது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்ப தட்டுதல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. தேவன் தன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றும் தேவனை குறித்து, தேவனுடைய வல்லமை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஜனங்களுக்கு மனம் திரும்பவும் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டும் இருக்கிறார். மக்கள் கேட்டு மனம் திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் தொடர்ந்து அதை செய்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அதை செய்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கையில் சில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரினோடு பேசுகிறார் என்று தங்கள் இருதயத்தை திறக்கையில் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதேன் பட்டணத்தில் போய் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். ஆண்டவருடைய மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது அநேகர் தங்கள் இருதயத்தை திறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சிலர் அதே கூட்டத்தில் பவுலை பரியாசம் செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கையில் பலர் தங்கள் இருதயத்தை திறக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதுதான் கர்த்தர் உங்கள் இருதயத்தை தட்டுகிறதுக்கு சமம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் தட்டுகிறதுக்கு சமம். எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வருவார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கையில் எரிகோ பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். ரொம்ப குள்ளமானவர். அந்த ஊரார் அவனுக்கு சூட்டின பட்டப்பெயர் பாவியாய மனுஷன். அவன் அநியாயமாய் வசூல் செய்தவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் தங்க போகினதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவன் பாவியாகிய மனுஷனாச்சே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சகைவை பார்த்து, சகைவே சீக்கிரமாக்கில் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னபோது இயேசுவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றார். இயேசு அன்றைக்கு இந்த வீட்டில் தங்கினார். தங்கின அந்த நாளிலே அவனுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இயேசு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவனுக்குள் பெரிய ஒரு கன்விக்ஷன் உண்டாயினது. அவன் வாலண்டியராக இயேசுவிடத்தை அறிக்கை செய்கிறான், நான் ஒரு அநியாயம் செய்தவன். அநியாயமாய் ஒருவனிடத்தில் ஒன்று வாங்கியிருந்தால் நாலந்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வந்தது. அருமையானுள்ளே,
ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவான். அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, ஒரு மாற்றம், நிச்சயமாக அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருவார் என்றால் நிச்சயம் நமக்குள்ள பெரிய மாற்றம் வரும். அன்பானுள்ளே, 2 Corinthians 5:17-18 வாசிக்கையில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். If anyone join himself in Jesus, ஒருவன் கிறிஸ்துவில் தன்னை இணைத்துக் கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான். பழையவையெல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு ஒரு மனிதருக்குள் வருவார் என்றால் அவனுக்குள் பெரிய விடுதலை உண்டாகிறது. அன்பானுள்ளே, இயேசு உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரே, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். ஐ வில் கம் அன்டு ஹிம், அவனிடத்தில் நான் வருவேன், அவனிடத்தில் வந்து வாசம் செய்வேன். அன்பானுள்ளே, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருப்பதுதான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும்படிதான் கதவை திறக்காத மனிதனிடத்திலும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய செய்தியை யாரை கொண்டாயும் அனுப்புகிறார். எருசலேம் பட்டணத்தாரை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தங்கள் பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவரோ அவர்கள் நடுவிலே தீர்க்கதரிசிகளை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் பலரை கல்லெறிந்தார்கள், ஆயிலும் அனுப்புகிறார். ஒன்றல்ல, அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அங்கே இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உங்களை என் செட்டைக்குள் சேர்த்துக்கொள்ள எத்தனை தரமோ மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவர்களுக்கு மனதில்லாமல் போன போதிலும் அவர் அனுப்பின தீர்க்க தரிசிகளை கல்லறிந்த போதிலும் மீண்டும் மீண்டும் அங்கே தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறார். ஏனென்றால் அவர்கள் மேல் வைத்த அன்பு. ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறார், சகல மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லா மனிதர்களையும் தன்னுடைய வாசஸ்தலமாக்கும்படி விரும்புகிறார், எல்லா மனிதர்களுக்குள்ளும் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இதுவரை வரவில்லை. ஆதி திருச்சபை மக்கள் முதலாம் நூற்றாண்டிலே இயேசு வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு 2 Peter 3:9 அப்போஸ்தலனாய் பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தன் வருகையை தாமதிக்க செய்கிறார் என்று அங்கே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இன்றைக்கும் ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை தன் வார்த்தையினால் தட்டுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி விரும்புகிறார். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு வார்த்தை கேட்ட அன்பான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார்
தங்கள் இருதய கதவை இன்னும் உமக்கு திறக்காமல் இருப்பார்கள் என்றால் இந்த வார்த்தையின் மூலம் தங்கள் இருதய கதவை உமக்கு திறக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பிரவேசித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பிராக, ஆசீர்வதிப்பிராக, சமாதானத்தை கட்டளையிடுவிராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.